இந்த வேடைக்கு வந்தது பேச சொன்ன உடனேயே அவர் பேசியது அவர் சொன்ன வார்த்தைகள் அவரை பார்க்கிற பொழுது நாம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிந்தி இருக்கிறோமோ நம் ஊரில் இப்படிப்பட்ட ஒரு பெயரை பார்ப்பது இப்போதைக்கு நடக்காதோ அவர் ஒரு ஆசிரியரா அவர் ஆசிரியராக இருப்பதற்கான அத்தனை இலக்கணங்களும் அவருக்குள்ளே இருக்கின்றன. அத்தனை பணிவாக அவர் வந்ததும் நின்றதும் பேசியதும் சொன்னதும் கேட்கிற பொழுது நெஞ்சிற்கு நிறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நினைவுகள் தமிழகத்தில் வந்து ஓடுகின்றன. பார்க்கிற பொழுதுதான் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று தெரிகிறது. அதனால் அவரோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்களை வைத்துக் கொண்டிருக்கிற அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் மிக பணிவாக அவரை நேசிக்கிற நீங்கள் இந்த வாயு பொழுதிலே உங்களுடைய நெஞ்சத்தையும் நேரத்தையும் தமிழுக்கு தந்திருக்கிறேன். எப்படியாவது எங்கிருந்தாவது இங்கே வந்து இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட நல்ல நேரத்தில் மாலை பொழுதுனா அங்கே அங்கே போகலாம். ஐவார்களுக்கு மாலுக்கு போகலாம். இங்கே மாலை எப்படி தெரியாது இங்கே இருக்குல்ல நம்ம ஊர்ல சரவணன் நம்ம ஊர்ல அப்படி இருக்கு. இங்கே பெரிய பெரிய மால் அதனால தாய்மார்கள் அங்க போகலாம். எங்க குடும்பத்துக்காக இருந்தா வேற குடும்பத்துக்காக ஆண்களாக இருந்தால் இதான் நம்ம நேரம் இப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாம் இருக்கிற நேரம். இந்த நேரத்தை தமிழுக்காக தந்திருக்கிறீர்கள். எப்படியாவது தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும், ஒரு இடத்துக்கு கூட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மிக அருமையாக எளிதான நிலவரத்தை அவர்கள் இனிதாக பாடுகளை இந்த நேரம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி அவர்களை வைத்து பாட வைக்க முடியாது. ஆனால் இத்தனை அழகாக இனிமையாக பாடிய அந்த இளம் குழந்தைகள் அவர்களை பார்க்கிற பொழுதும் அவருடைய பாட்டை கேட்கிற பொழுதும் நெஞ்சுக்கு ஒரு இடம் இல்லை. அவர்களை உருவாக்கியவர்கள் அத்தனை பேருக்கும் அதனால் எங்கிருந்தாலும் கூட நமக்கு ஒரு சங்கம் இருக்க வேண்டும், தமிழுக்கு ஒரு சங்கம் இருக்க வேண்டும், அதெல்லாம் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்று மட்டும் பணியோடு கேட்டுக்கொண்டு பெண்களே இந்த மாதிரி பொழுதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்காகத்தான். எத்தனையோ துறைகள் இருக்குதான், நிறைய அதிலே இருவரும் மறுப்பு அச்சம் பெறுவது பற்றி எத்தனையோ சொல்லிட்டு போவான். ஒன்பதாறு துறைகளுக்கு சொல்வார். வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கு, மகிழ்ச்சியா இருப்பது சந்தோஷமா இருக்கும். நாம் பிறந்தபோது அடுத்து கொண்டே பிறந்தோம். ஆனா அழுது பிறந்தவங்க சொல்ல மாட்டோம். அழுகைதான் முதல் சுவை. நாம் அனுபவித்தது முதல் முதல்ல தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுது நம்ம அத்தனை பேருக்கு அழுதுறோம். அழவில்லை என்று சொன்னா கிராமங்களுக்கு எங்களுடைய கிராமங்களுக்கு வந்து சூடு போட்டுப்பாங்க. இந்த குழந்தைக்கு சூடு போட்டு பார்ப்பாங்க. அப்பவும் அழல அப்படின்னா என்னடா அது என்னவா பிள்ளை அது கல்லூரி மங்கான அப்பா ஒன்றும் தெரியலேன்னு வார். ஆனால் சூடு போட்டு பார்த்து ஒரு பாடு பிள்ளை அழுதுட்டு இருந்தோம்னா இருக்கு அப்படி அப்படின்னா அழகு ஆட்சி அழுது ஆரம்பிக்குது. பிள்ளை வெளியில் வந்த உடனே இந்த பூச்சி தான் கொத்து வரல மருத்துவர்களை கேட்டால் அப்படி சொல்கிறாங்க. வயிற்றுப்புல ரொம்ப இதமாக இருந்த இடம் ரொம்ப உலகம் அவருடைய உலகம் சுகமான உலகம் அது. அந்த உலகத்தை வந்து
திடீர்னு வெளியே கொண்டான். இங்க வந்த உடனே இந்த காத்து அதுக்கு சேர இதன் மோது அதுல அது கொஞ்சம் சிரமப்பட்டு அழ ஆரம்பிக்கும். அப்ப அழுதான் அழுகைதான் முதலிய சுவை. நாம் அழத்தால் பிறந்தோமா? அழுது கொண்டே பிறந்தோம், ஆனால் அழுது கொண்டே வாழ்வதல்ல. நாம் எப்படி வாழணும்? சிரித்துக் கொண்டே வாழ, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா ஏதா நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறது என்ன? நல்ல சாப்பாடு இருக்கிறது. எங்க வீட்டு பப்பட இருக்காங்க சார், கொடுத்து வச்சிருக்க சார். என்னமா செய்யறான் வேற ஒண்ணு இல்லை சார், ஒரு இட்லி தான் சார் செஞ்சிருக்கான். ஒரு ரெண்டு மூணு சட்டி வச்சு பாப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. மதுரை மல்லிகைப்பூரில் இட்லி கைப்பற்றீங்களா சார்? அந்த இட்லி சார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்க வீட்டு ஒரு நாளைக்கு நீ வாங்க சார், நீ வந்த இனி நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. இந்த வரை என்ன சொன்னாலே நமக்கு தெரியாது. வாழ்க்கையிலே சிலருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சி. சிலர் வாழ்க்கை எப்படி இருக்குதான், ஊருக்கு வெளியில போய் நாலு பேர் மூணு பேர் உட்காந்து போன பந்தவர்களையெல்லாம் பார்த்தேன். போன பார்க்க அவன் எப்படி இருக்க அப்படின்னு அவரை பத்தி ஒரு கதை அடிக்க வேண்டும். அவன் சொல்ல சொல்ல பக்கத்தில் இருக்கிறேன், நம்மளுக்கு தான் நல்ல பேர் செய்வாங்க. விட்ராமச்சி வந்துட்டுமே என்ன வேணாம்னு சொன்னா நம்ம பகுதி நம்ம செய்ய முடியா அப்படின்னு ஒருத்தரை ஒத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தரை ஒத்து சொல்லி சொல்லி சிரிக்கிறது. அது அந்த இளமையின் போதம், அந்த வயதுக்கு சரி. அப்படி சிரித்து பதிலளிக்கிறார் சில பேர். ஒரு ஆள் போகக்கூடிய சேர்க்கல மூணு பேர் ஏறிவிட்டார். அதை முன்னாடி இருக்கிறவன் பிரிக்க, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன பிரிக்கிறீங்க பிரிக்கவாடா சரிங்க அப்படின்னு கடைசியில் கொண்டு போய் ஒரு புதவை தள்ளி அந்த புதவை விழுந்து ஒருபாடு எவன் அழுவ நினைக்கிறீங்க அந்நேரத்து திரும்பி பாப்பா ரெண்டு புகழப்படையா இருக்க நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே இவங்க பூரா எதை இருந்தாலும் வாழ்க்கையில சிரிப்பது அழுவதும் என்பதல்ல, மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் அதனாலே வாழ்க்கை. உண்பது மகிழ்ச்சி, புறங்குவதில் மகிழ்ச்சி, ஊர் சுற்றி வளர்ந்த மகிழ்ச்சி, ஒருத்தனை ஒருத்தன் புறம்பேசுதல் மகிழ்ச்சி, அடிச்சு விளையாட்டு மகிழ்ச்சி. சில பேர் சீட்டு கச்சேரி போட்டுட்டாங்கன்னா இரவெல்லாம் கச்சேரியில் உட்காந்துட்டா அப்படின்னா அவ்வளோ நேரம் போனது தெரியாது. சில பேருக்கு அங்கே அந்த பக்கத்தில் ஒரு ஓட்டம், இந்த பக்கத்தில் ஓட்டம், அங்கே போக இங்கே போக, அந்த வீட்டில் பார்க்க இந்த வீட்டில் பார்க்க. சில கலவு பாவு இல்லாமல் அவங்க கலவு பாவு இருப்பாங்க. கடவு பாவை பார்க்கறேன்னா உலக பாவை பார்ப்பாங்க. இவ கடவு பாவை பார்த்தா அவன் இவரை பார்த்துட்டு இதற்குள்ள ஒரு மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பதுல கரும்போ மகிழ்ச்சியாக வேற என்ன செஞ்சான் பண்ண முடியல. தாய்மாரை பாருங்க ஜவுளி கடையில் போய் நின்று உடனே அந்த கடையை அவங்க பாதை பார்க்கறா இருக்குல்ல எதுன்னு நான் அழகாக அவங்க நடக்கும் இவர் நடக்கும் நீ எதை கொடுத்தாலும் அழகாக இருக்க. ஆனா இவர் நடப்பா அந்த மாதிரி சொல்ல முடியாது, அந்த மாதிரி நடப்பா இவருக்கு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்தார். ஆனா அவரவர்கள் நினைப்புகளிலேயே உள்ளதுக்குள்ள ஆரம்பம் பொங்கி வடி இப்படி ஒரு மகிழ்ச்சி. இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் தேடி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க ஒரு மாதிரி தேடி சோறு சின்ன சிறுகளை பேசியா யாராவது ஆனந்தம் பெரிய ஆனந்த ஓகேயாது. அது எங்க பிளீஸ் அது நம்மளால போக முடியாது. அது மலையை உட்கார்ந்து நாம மனிதர்கள் வீட்டில் இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா
எதனால மதிக்க அப்படின்னா சில பேர் சொல்றாங்க, நம்ம உறவுகளோட சேர்ந்ததுன்னா மதிக்கிறாங்க. நம்ம தாத்தா, தாய், அண்ணன், அக்கா ரெண்டு இப்ப செத்து போச்சு தமிழ்ல. இப்ப அண்ணன் இருக்கின்றையே, இப்ப நம்ம ஊர்ல இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஒண்ணு ஒரு ஆணும் அது ஒரு பெண்ணு, இல்லாட்டி ரெண்டு ஆணும் இல்லாட்டி இருக்கிறாங்க. அநேக வீடுகளை பார்த்தா சில வீட்டுல ஊரே ஒன்று அப்படின்னா அண்ணன் எடுப்பு தெரியலையே, அண்ணனை தேட முடியாது, அக்காவையும் தேட முடியாது, ஒரு உள்ள பொண்ணு இருக்கிறாங்க. ஒரு மொத்தத்தில் பார்த்தா நம்ம அதை விட்டுருவோம். பழைய காலத்துல அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்க, அப்புறம் அண்ணனுக்கு திருமணம் ஆச்சுன்னா அண்ணி, எனக்கு ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அப்படி ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தோட கூட மாமே மச்சான் உறவுகள் இதுகளோட இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ஊருக்கு போகணுன்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க. எங்க ஊருக்கு கிளம்பி போறாங்கல்ல, எவ்வளவே கனவு அதையும் இதையும் வாங்கி உள்ள போட்டு அதை போடும் போதே நீ ஒரு கட்டி கட்டி அவனு கொடுக்கறதுக்கு சொல்லி வாங்கி அங்க எங்க போட்டு அடைச்சி வச்சு ஊருக்கு போறாரு பாருங்க என்ன மகிழ்ச்சியா. ஏன்னா உறவோடு கூட இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மருத்துவர் விஜயகுமார் காலம் இவரு வந்தவாசி என்று சொல்லு ஒரு பேச்சாளர் அவங்க பாருங்க தஞ்சாவூர்னாலே அது ஒரு தமிழ் கொடுக்கக்கூடிய மண், அங்க இல்லாத தகவலே இல்லை. தமிழ்நாட்டுக்குரிய பெருமைகள்ல ஒண்ணு தஞ்சாவூர். அந்த பக்கம் போயிட்டாலே அந்த கலைகள் கூத்தாளர்கள் அப்படி வளர்த்துருக்காங்க. கோவிலே மட்டும் இல்லை, கலைகளையும் கோவிலே வளர்த்துருக்காங்க. அவங்க அப்புறம் கணேசன் நம்ம ராஜா அவரு நம்முடைய சட்டமன்ற உலகத்துக்கு ஒரு தனி இளைஞர்கள்லாம் கூடி கூறுறாங்க. அவர் வந்துட்டா அவருக்கு ஒரு தனி ரசனை கலாம். இப்ப அப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சு பட்டிமன்றத்துல இந்த மூணு பேர் ஓங்கி அடிக்கிறாங்க. உறவு தான் அப்படி இல்லையா? உறவு ஒரு நாள் ஒரு ஆள் பேச முடியுமானே, யாருமே பேச முடியுமா? முகத்தையால் பார்க்க முடியும், ஆளை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டாலும் நல்லா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? நட்பு தான் நட்புலதைய மகிழ்ச்சி. இந்த பக்கத்தில் முகத்து நட்பு தான் அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அவரும் அதே மாதிரி சொல்றாரு. கடைசியா பாரதம் எந்த சொல்ல
உடனே எடுத்தாங்க. இது இலக்கியமாக இருக்கட்டும், இல்லை வேறு சிந்தனை அப்படி பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை அறிவியல் துறையாக இருக்கட்டும், எந்த துறையானாலும் இருக்கு, அதில் எங்களுக்கு பட்டிமன்றத்துக்கு இப்படி ஒரு பெரிய ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம். பட்டிமன்றம் இவர்களால் பரிமளிக்கும் இந்த பக்கம் கடைசி. Thank you.